எதற்கும் தயாராக இருப்பதாக மஹிந்த பகிரங்க அறிவிப்பு. இலங்கையில் அரசு ஊழியர்களை இணைப்பதில் புதிய திட்டம், தீர்மானம் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. வவுனியாவில் களமிறக்கப்பட்ட விசேட அதிரடி படையினர். பாண்டியன் நிறை குறைய காரணம் என்ன, வெளியானது பகிர் தகவல். ஜனாதிபதி ரணில் பதவிக்கு ஏற்பட்ட பாரிய சிக்கல். எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனு தயாராக இருப்பதாக கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் ஆணுமடுவ பிரதேச சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களை தூண்டிவிட முயல்பவர்களிடம் நாட்டை பொறுப்பேற்க சொன்னால் வேண்டாம் என்கின்றார்கள். ஒரு கதையுண்டு, பைத்தியக்காரர்கள் குழப்பமடைந்தாலும் மருத்துவர்கள் குழப்பமடைய மாட்டார்கள். நமது கட்சி நாட்டை பின்னோக்கி இழுக்கும் கட்சி அல்ல. தீ வைப்பது இலக்கு, ஆனால் அதை அணைப்பது கடினம். தேர்தல் வந்தாலும் எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரச சேவைக்கு ஆட்களை உள்ளிருப்பது தொடர்பில் புதிய திட்டம் ஒன்றை பிரதமர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார். இதன்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்களின் பட்டதாரி நியமனங்களில் உள்வாங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால யுத்த அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்த கால பகுதியில் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று பட்டதாரிகளானவர்கள் யுத்தம் நிறைவடை பின்னர் தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ளனர். அவ்வாறானவர்கள் அண்மைய காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு அரசு சேவைக்கான பட்டதாரிகள் ஆட்சேர்ப்புகளின் போது வெளிநாட்டு பட்டதாரிகள் என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோருடன் பிரஸ்தாவிக்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற பட்டதாரிகள் நியமனத்தின் போது வெளிநாட்டு பட்டதாரிகள் என்ற காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குறித்த பட்டதாரிகளும் உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இதன் போது வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்களினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகளை அரச சேவையில் உள்ளிருப்பதற்கு பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோரினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை, அதனால் ஏற்படும் குற்ற செயல்கள் நாளாந்தம் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதனை கட்டுப்படுத்துமாறு மதகுருமார் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்த விசேடாதிரடிப்படை களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதங்களில் அவர்களினால் பெருமளவு கஞ்சா மீட்கப்பட்டிருந்தது. அதேபோன்று வவுனியாவில் போதைப் பொருள் பாவனை மற்றும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதுடன் விசேட தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. போதைப் பொருள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு 0718 5732 3718 0112 8508 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கோதுமை மா மற்றும் ஏனைய பொருட்களின் அதிக விலை மற்றும் அவற்றின் தட்டுப்பாடு காரணமாக சில பேக்கரி உரிமையாளர்கள் குறைந்த நிறை கொண்ட பானை உற்பத்தி செய்ய தூண்டப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். குறைந்த நிறை கொண்ட பான்கள் மீதான சோதனைகள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றாலும் பேக்கரி உரிமையாளர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கும் என்று கூறியுள்ளார். கோதுமை மா உள்ளிட்ட சில மூலப்பொருட்களின் விலை 300% அதிகரித்துள்ளதாகவும் இந்த விலை அதிகரிப்பின் காரணமாக பானை உற்பத்தி செய்ய முடியாமல் ஏற்கனவே 2000 மேற்பட்ட பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் கோதுமை மா மற்றும் ஏனைய பொருட்களின் விலை உயர்வால் 400 கிராம் பானின் விலையை 190 முதல் 200 ரூபாய் வரை உயர்த்தியும் உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சில பேக்கரி உரிமையாளர்கள் குறைந்த நிறை கொண்ட பானை உற்பத்தி செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் பதவியை இழக்கும் சூழல் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டதன் பின்னர் அவரது இந்த பதவி இல்லாமல் போகும் என கூறப்படுகின்றது. சட்ட திருத்தத்திற்கு அமைய ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியை மாத்திரமே வகிக்க முடியும். அதன் பிரிவு 44 ஒரு அமைச்சருக்கு ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்றால் ஜனாதிபதி அந்த அமைச்சின் செயற்பாடுகளை 14 மாத்திரமே மேற்கொள்ள முடியும். அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக நிதியமைச்சர் பதவியையும் வகிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
எதற்கும் தயாராக இருப்பதாக மஹிந்த பகிரங்க அறிவிப்பு. இலங்கையில் அரசு ஊழியர்களை இணைப்பதில் புதிய திட்டம், தீர்மானம் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. வவுனியாவில் களமிறக்கப்பட்ட விசேட அதிரடி படையினர். பாண்டின் நிறை குறைய காரணம் என்ன? வெளியானது பகிர் தகவல். ஜனாதிபதி ரணில் பதவிக்கு ஏற்பட்ட பாரிய சிக்கல்.